உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்திய வரலாற்றை பொறுத்த மட்டில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்று காலம் என்று இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். அடிப்படையாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறது எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இல்லாத காலம். நல்லா புரிஞ்சுக்கணும், எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இல்லாத காலமே வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அப்போ எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருந்த காலம் வரலாற்று காலம், இதுதான் அடிப்படை. ஸோ பழங்கால இந்தியாவை வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றிற்கு பிந்தைய காலம் அல்லது வரலாற்று காலம் அப்படின்னும் பிரிக்கிறாங்க. அடிப்படைக்குள்ள இலக்கியங்கள், வரலாற்று குறிப்புகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள், இதெல்லாம் வந்து எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களாக இருக்குது. அதை தான் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை வந்து பழங்கால பொருட்கள், இப்போது உதாரணத்துக்கு தொல்லியல் ஆய்வுகள், கீழடி போன்ற பகுதிகளில் நடக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தொல்லியல் ஆய்வுகள், கற்கள், மரங்கள், விலங்குகளுடைய அந்த எலும்புகள், பொருட்கள், கற்கருவிகள், மண்டை ஓடுகள், படிமங்கள், தொல்லியல் சார்ந்த படிமங்கள், இதெல்லாம் உலகில் பல்வேறு பகுதிக்குள்ளே கிடைச்சிருக்குது. ஆக இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் என்ன பண்ணாங்க, இதை வரலாற்றிற்கு முற்பட்ட காலம் அப்படின்னு வகுத்துருக்கிறாங்க. ஆக முதல்ல இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்திய வரலாறை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொல்கிறாங்க, அடுத்தது வரலாற்று காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க, சரிங்களா. இதில் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை எந்தெந்த வகையில் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். குறிப்பாக கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கற்காலம் அப்படிங்கிறத கற்களை ஆயுதமாக மக்கள் பயன்படுத்திய காலம், அதுதான் கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கற்காலத்தையே ரெண்டு வகையாக பிரித்தாங்க, ஒன்று பழைய கற்காலம், அடுத்தது புதிய கற்காலம் அப்படின்னு பிரித்தாங்க. அதையே வந்து இன்னொருவர் வந்து என்ன பண்ணார், பழைய கற்காலம் இருக்குது, புதிய கற்காலம் இருக்குது, இதுக்கு இடையில் இடைக்கற்காலம் அப்படின்னு மூன்று வகையாகவும் பிரித்தார்கள். இது ரொம்ப முக்கியமான கருத்து. அடிப்படையாக கற்காலத்தினுடைய கற்காலத்தின் முந்தைய பகுதி, பிந்தைய பகுதி அப்படின்னு இரண்டு வகையில் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ் ஜேக்கப் வெர்சாயி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் 1851 இந்த கருத்தை முதன் முதலாக அவர் வந்து கூறியிருக்கிறாரு. ஆனால் கற்காலத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கணும், அதாவது பழைய கற்காலம், புதிய கற்காலம், இதற்கு இடையில் உருவாகிய இடைக்கற்காலம் அப்படின்னு பிரிக்கணும்னு சொல்லி 1865 ஜான் லுப்பெர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், அவர் வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் ஒன்று எழுதுகிறார். அந்த நூலில் மூன்று பிரிவுகளாக பிரித்து அவர் கூறியிருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான செய்தி, சரிங்களா. ஆக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்று காலம் அப்படிங்கிற இரண்டு வகை பாகுபாடுகள் இருக்குது. இதில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் கற்காலத்தின் அடிப்படைக்குள்ள பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதற்கு இடையில் உள்ள இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. அதை தாண்டி உலோக காலம் அப்படின்னு ஒரு காலம் உருவாகுது, சரிங்களா. அதாவது புதிய கற்காலத்திலிருந்து பிறகு தோன்றுகிற அந்த காலமாக இருக்குது. இந்த உலோக காலம் அப்படின்னா என்ன, உலோகங்களை பயன்படுத்திய காலமே உலோக காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து மனிதன் கண்டுபிடித்த அந்த உலோகம் என்ன அப்படின்னா, செம்பு தான் முதலில் அறிந்தார்கள், மக்கள் அறிந்திருந்தார்கள் அப்படிங்கிற கருத்து நமக்கு கிடைக்குது. செம்புக்கு அடுத்தபடியாக இரும்பையும் மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு நல்லா தெரிய வருது. இப்போ ஆரம்பத்தில் மனிதர்கள் நாடோடி வாழ்க்கையாக இருந்திருக்கிறாங்க. அந்த நாடோடி வாழ்க்கையிலிருந்து அதற்கு பிறகு நிலையான ஒரு குடியிருப்பு வாழ்க்கை முறை வாழ ஆசைப்பட்டிருக்கிறாங்க, வாழ தலைப்பட்டிருக்கிறாங்க, அதற்கான சூழல் உருவாகிருக்குது. அப்போ அதில் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இல்லாத அந்த காலங்கள் அனைத்தையுமே வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் வர்ணனை செய்கிறார்கள். நன்றி.